சமீபத்தில் பாட்டு பார்த்துருப்பீங்க, வட மாநிலத்தவர் வந்துட்டு தமிழ்நாட்டோட வெளில நிறையா வெளில போகிறாங்க. ஸோ அது வந்து தமிழ்நாட்டுக்கு பாதிப்பு இருக்குமா, பிஸ்னஸுக்கு தமிழ்நாடு எக்கனாமிக்கு வந்து ஏதாவது பாதிப்பு இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, வெளியேறி போகிறது, அவங்க வெளியேறி போகிறனால வந்து அவங்களுக்கும் ப்ராப்ளம் இருக்குது, நமக்கும் ப்ராப்ளம் இருக்குது தான் இல்லைன்னு சொல்ல, பட் அதை வந்து பெரிய அளவில் வந்து அது எதுவும் பாதிக்காதோன்றது என்னோட கருத்து. ஆனால் பாதிப்பு இருக்கும், வேலைக்கு ஆள் கிடைக்கிறது, இது அவங்க நம்ம ஊர்க்காரங்க பண்ணுற வேலையை அவங்க அதை விட கம்மி சம்பளத்துக்கு பண்ணுறாங்கன்றது உண்மைதான். ஆனால் வந்து என்னென்னா, இப்போ அவங்க எல்லாருமே போயிட மாட்டாங்க. சப்போஸ் சில பேர் போகிறாங்க அப்படின்ற பட்சத்தில் மேபி வேலை தட்டுப்பாடு வரலாம், வேலைக்கு ஆள் தட்டுப்பாடு வரலாம். மற்றபடி அதனால இவங்களுக்கு ஒன்றும் பெரிய டேமேஜுங்கிறது இருக்காதுன்றது, பாதிப்புன்றது இருக்காது. மேபி அவங்க சைட்லாம், அந்த சைடில் லைக் அவங்க நார்த் இந்தியன் சைட்லாம், அவங்களுக்கு வேணால் மேபி ஒரு இதாக இருக்கலாம். இருக்கலாம் ப்ரோ, தப்பு இல்லை, தெரிஞ்சு தப்பு இல்லை. ஆனால் அவங்க ஏன் அப்படி ஃபீல் பண்ணுறாங்கன்னு புரியுது. ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவங்கவுங்க கல்ச்சர் ரெஸ்பெக்ட் இருக்கு, அதுக்கு ஒரு கல்ச்சருக்கு ஒரு டேஞ்சர் மாதிரி பார்க்குறாங்க. ஏன் புரியுது, ஆனால் எனக்கு இருக்கணும்னு சொல்ல தப்பு இல்லை. இருந்தால் ஏன்னா அவங்க இருந்தால் தமிழர்களுக்கு வேலை இல்லைன்னு. அதான் புரியுது, இது எனது நம்ம கல்ச்சரை டிமினேஷ் பண்ணிட்டு அவங்க வர மாதிரி தோணும். ஆனால் தப்பு இல்லை, எனக்கு தெரிஞ்சிருக்காது, தப்பு இல்லை. அவங்க பயத்தினால வெளியேறாங்க. ஸோ அதனால நமக்கு ஏதாவது பாதிப்பு வருமா, தமிழ்நாட்டுக்கு ஏதாவது பாதிப்பு வரும் நினைக்கிறீங்களா? அது இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அவங்க மைண்டை பொறுத்து தான் அது. இல்லை, தமிழ்நாடுக்கு, தமிழ்நாடு மக்களுக்கு, நம்ம எக்கனாமிக்கு ஏதாவது பாதிப்பு வருமா? ஃபியூச்சரில் வாங்க நிறைய வாய்ப்பு இருக்கு, பாதிப்பு வர வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கு அவங்க திரும்பி போகிறனால. சரி, சமீபத்தில் பார்த்தீங்கன்னா இந்த வட மாநிலத்தில் வந்து இங்கே வேலைக்கு வந்தவங்கலாம் திரும்ப போயிட்டுருக்காங்க, இங்கே நடக்கிற பிரச்சனையாக பயத்துலேயோ ரிட்டர்ன் ஆகிறாங்க, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அதனால் வந்து தமிழ்நாட்டு எக்கனாமி தமிழ்நாட்டுக்கு ஏதாவது பாதிப்பு வருமா? கண்டிப்பாக வரும், ஏன்னா மற்ற மாநிலங்கள்லேருந்து தமிழ்நாட்டுக்கு வராங்கன்னா, இவ்வளோ நாள் வந்துக்கிட்டு இருந்தாங்கன்னா முதல்ல அது வந்து நல்ல ஒரு தமிழ்நாட்டில் அவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்குதுன்னு தான் வந்தாங்க. இப்போ போகிறாங்கங்கிறது வந்து கவர்மெண்ட்டு தான் அதுக்கேற்ற மாதிரி வந்து என்ன பிரச்சனைன்னு பார்த்து தீர்த்து வைக்கணும். அப்படி இப்போது ரொம்ப எல்லாரும் போயிட்டாங்க அப்படின்னா வந்து நம்மளுக்கு தான், தமிழரோட இன்கம் ஜென்ரேஷனுக்கு தான் நம்ம எக்கனாமிக்கு பாதிப்பு, எக்கனாமிக் பாதிப்பு பாதிப்பு வாய்ப்பு இருக்கு, வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ வந்து திருப்பூர்லாம் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி வந்து இவங்க தான் இருக்காங்க, அவங்க நம்பி இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? வடமாநிலத்தவர் நம்பி தான் அங்கே பிஸ்னஸ் போயிட்டுருக்கா? ஆமாம், அவங்க கம்மியாக இது காசு வாங்குறாங்கன்னு சொல்லிட்டு அதை அவங்கள வச்சு தான் ஒரு முக்கால்வாசி பேர் அங்கே அப்படி தான் இருக்காங்க. வட மாநிலத்தவர்கள் தான் அங்கே திருப்பூரில் இருக்கிறது. இப்போ கூட இந்த ஹோலி இதுக்குன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக ட்ரெயின் ஏறி சொந்த ஊருக்கு போகிறேன்னு சொல்லிட்டு ஸ்பெஷல் ட்ரெயின் விட்டு அதுவும் பத்தாமல் போயிட்டுருக்காங்க. இது எக்கனாமி கொஞ்சம் பாதிக்கும். பட் இங்கே என்னன்னா, இப்போ எல்லாருக்குமே என்ன பிரச்சனைனா, அவங்க இங்கே இருக்கிறது அதெல்லாம் பிரச்சனை இல்லை, இந்த ரயில்வேல அவங்க வட இந்தியர்களுக்கு எல்லா வேலையும் கிடைக்குது, அதுதான் எல்லாருக்குமே அதுல எல்லாம் அவங்களுக்கு போகுதுன்னு அந்த ஒரு கடுப்பு தான் இங்க. அது எப்படின்னா இந்த ஒரு கோமா வெளிப்பாடா இங்க வருது, வடக்கு அப்படி இப்படின்னு. மற்றபடி யாருக்கும் பர்சனலாக ரிவெஞ்ச் அவங்க வரக்கூடாது அப்படின்றது கிடையாது. அது ஆனால் அதுவுமே வந்து இந்த பொலிட்டிக்கல் இது தான், பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் தான். வட இந்தியர்கள் வந்து அவங்க இப்படி பண்ணுறாங்க அப்படின்றத வந்து அவங்க மண்டையில் திணிக்கிறது தான். மற்றபடி ஒன்றும் பெருசாக இது கிடையாது, எல்லா ஸ்டேட்லேயுமே அது இருக்கிறது. இப்போ வந்து வெளியேற்றுறது அவங்க பயந்து போகிறத பற்றிலாம் நினைக்கிறீங்க? இப்போ நாம் வேறு ஸ்டேட்டுக்கு போய் இந்த மாதிரி பண்ணாலும் பயந்து வர தான் செய்வாங்க. அது பயந்து போகணுங்கிறது கரெக்டானு தெரியல, ஆனால் போகிறதுங்கிறது ஏன் போகிறாங்கன்னு புரியுது. போகிற அளவுக்கு சிச்சுவேஷன் அவ்வளோ மோசமாக போயிருக்க கூடாது, போயிடுச்சு. ஆனால் ரெகட் பண்ணுறீங்க அது போகிறது, அப்படி போயிருக்கனால வந்துடக்கூடாது. ஓகே, அப்போ நீங்கள் அவங்க வந்து மற்ற வட மாநிலத்தினர் மற்றவங்களாம் வந்து தமிழ்நாட்டில் வேலை பார்க்குறதுல அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்ல முடியாது. வேலை பார்க்கலாம், ஆனால் எல்லா வேலையும் அவங்களே பார்த்துக்கிறாங்கன்னா, அதாவது நம்மளுக்கு போக அவங்களுக்கு இருக்கணும், நம்மளுக்கு போக அவங்களுக்கு நினைக்கிறீங்க? நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் தரணும். சரி சரி, ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் தராங்களா அப்படின்னு நினைக்கிறீங்களா? டவுட்டு தான். சரி, நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி பறிபோகுது அந்த மாதிரி தான் ஃபீல் பண்ணிக்கிங்களா? இப்போ வட மாநிலத்தில் வந்து நம்ம இடத்துல வந்து வேலை பார்க்குறாங்க, நம்மளுக்கு வேலை இல்லாமல் போகுது அப்படின்னு நினச்சிருக்கீங்களா? அப்படின்னு நினைக்கல, நம்மளுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? அதை மீறி அது நம்ம திறமையை பொறுத்து நம்மளுக்கு கிடைக்கும், வாய்ப்பு இருக்குது. சரி, ஓகே.